Hey, this is Naren and welcome back to our channel. So, last trail on the Batina, four of the engine noise on the road developed by so, the Indian Kandipa Patia. Nathan, ride Murishan, so first, the Pathala, first, the ready punter, ready to come on a CK. So, Adanala, Indy, ready punter, and open today. So, first of all, one day at the service. பைக்கில் ஒரு சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க, அது இந்த சவுண்டு தான். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் செயின் டென்ஷனர் ஆல்ரெடி அங்கே வந்து ஆயில் லீக் இருக்குது, கேஸ்கெட் வந்து உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா டேப் எடுப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து கழட்டி விஷுவல் இன்ஸ்பெக்ட் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் கண்டிஷன் சரியாக இருந்துச்சுன்னா டைமிங் செயினில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா டேப் அட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கழட்டி எத்தனை வந்து கட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் செயின் டென்ஷனர். அண்ட் இதை வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து லேட்ரல் ப்ளே இருக்கக்கூடாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரில, பட் இந்த ப்ளே வந்து என்னால் கிளியராகவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ளேவும் இருக்கக்கூடாது. அண்ட் அடுத்து நான் இது உள்ளே போவேன். பட் இருந்தாலும் இதோட லைஃப் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, புதுசே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை மாற்றி சவுண்ட் அரெஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சப்போஸ் அரெஸ்ட் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு கடையில் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹே கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணலாம். இதில் இந்த லாக்கோட தான் சேர்த்து தருவாங்க, பிகாஸ் இந்த லாக் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக டைமிங் செயினை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த லாக். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அதே ப்ளே வந்து இதெல்லாம் கிடையாது, ஷிஃபர். ஸோ ப்ளே இல்லாமல் இருக்கும். இதை போட்டு பார்ப்போம், நாய்ஸ் அரெஸ்ட் ஆகுறாங்க. சப்போஸ் அரெஸ்ட் போட்டு சப்போஸ் அரெஸ்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டேப் அட்டுக்கு தான் மூவ் ஆகணும். அப்படினாலும் மாற்றுறது வந்து நல்லது தான். ஸோ கைஸ், புது டென்ஷனரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், சவுண்ட் அரெஸ்ட் ஆகியிருக்கா இல்லையான்ட்டு. இல்லைனா இங்கே ஒரு சின்ன லீக் இருக்குது, ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு செக்காக வந்து அந்த வண்டி பார்த்துட்டேன். ஸோ செயின் டென்ஷனர் வந்து பார்த்துட்டேன், அது வந்து இஷ்யூ இல்லை, இருந்தாலும் வந்து மாற்றிட்டேன் நியூ செயின் டென்ஷனர். அண்ட் நெக்ஸ்ட்டு செக்காக வந்து டைமிங் செயின் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து டேப்பட் வந்து கேஜ் வச்சு செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி செட் பண்ண, பட் இப்போ லூஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுலேருந்து தான் நாய்ஸ் வரணும், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் நாய்ஸ் வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாய்ஸ் வந்து ஹெட்லேருந்து வரல. பட் உள்ளே ஏதோ வந்து கோளாறாக இருக்குது, ஏன்னா நான் வந்து ரீஒர்க் பண்ணுறப்போ கிராங்கை வந்து டச் பண்ணல. ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும், பட் அப்போ டைம் கிடைக்காதனால நான் கிராங்க் ஷாஃப்ட்டு அண்ட் கிராங்கை வந்து நான் டச்சே பண்ணல. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்த இன்ஜினை வந்து திருப்பி பிரிக்க போகிறேன், பிகாஸ் அடுத்த மாதம் ஒரு பெரிய ரைட் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் ரெடி பண்ணி ஆகணும். ஸோ வாட் ஐம் கோன் டு இஸ் பிரிச்சு திருப்பி ரீஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன், அதை வந்து தனி சீரீஸாகவே போடுறேன். பை கைஸ், திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் வ்ளாக். சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.